நெல்லையில் புத்தக திருவிழாவில் வட்டாட்சியரை மிரட்டிய திமுக பிரமுகருக்கு வருவாய் துறையினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஆளே இல்லாத டீ கடையில் என்ன நிகழ்ச்சி நடத்துகிறீர்கள் என வட்டாட்சியரிடம் வம்பிழுத்த திமுக பிரமுகர்கள் பற்றிய தொகுப்பை தற்போது பார்க்கலாம். நெல்லை டவுன் மாநகராட்சி அலுவலகத்திற்கு எதிராக உள்ள வர்த்தக மையத்தில் புத்தக திருவிழா கடந்த 3 தினங்களுக்கு முன்பு துவங்கியது. இந்த புத்தக திருவிழாவில் திங்களன்று கருத்தரங்கம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் திமுகவின் அராஜக கும்பலைச் சேர்ந்தவர்கள் எவ்வித அனுமதியும் பெறாமல் புத்தக வெளியீட்டு விழா ஒன்றுக்கு ஏற்பாடு செய்ததாக கூறப்படுகிறது. இந்த விழாவில் திமுக பிரமுகர்கள் விஜிலா சத்யானந்த், பள்ளிக்கோட்டை செல்லத்துறை ஆகிய இருவரும் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் கருத்தரங்கிற்கான நேரம் நெருங்கியதால் புத்தக திருவிழாவிற்கு பொறுப்பு தாசில்தாராக பணியாற்றிய வட்டாட்சியர் செல்வம் புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியை சீக்கிரம் முடிக்குமாறு கேட்டுக் கொண்டார். அடுத்தடுத்து கருத்தரங்கம் இருக்கிறது என வட்டாட்சியர் செல்வம் கூறியதும் திடீரென ஆத்திரமடைந்த பள்ளிக்கோட்டை செல்லத்துறை அரங்கில் இருந்த காலி நாற்காலிகளை பார்த்து, ஆளே இல்லாத கடையில் வியாபாரம் பார்க்கிறீர்கள் என வட்டாட்சியரை கிண்டல் அடித்தார். என்ன பண்ண முடியும்?